வாணிகமேகலி ஒரு இசிண்ட் விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லலை. ஃபஸ்ட்டு சும்மா நான் புக் போடணும், அதாவது நம்ம போய் பிள்ளைக்கான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான பிராணி விட போகிறோம் பார்க்கல, அதாவது எதுவும் இல்லை ஒரு பெட்டு தான் விட போகிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த பெட்டு நிறைய சொல்லு ஃப்ரீயாகவே கிடச்சிட்ருக்கு, அதே மாதிரியே நம்மளுக்கும் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்ற ஒரு மேட்ரு இந்த வீடியோ சும்மா வேறு லெவலுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம இந்த விஷயங்களே போகிறோம் அப்படி என்னதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழப்பில் எப்படி சொல்கிறது சும்மா வேறு லெவலுக்கு நிறைய பண்டில் ஓல்டு பண்டில்லாம் நிறையவே இருக்குது ஓகேங்களா. அப்படியேப்பட்ட எல்லாம் ஓல்டு பண்டில் நம்மளுக்கு திருப்பி ஸ்டோரில் ரிட்டர்ன் பேக் ஆக போது, அது எப்படி அப்படின்ற மேட்ரை பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம இந்த ஹைலைட்டு கேட்க போகிறோம் அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது வேறு லெவலுக்கான ஒரு க்ளூவால் அல்பம் 50 டைமண்ட் 100 டைமண்ட்லேயே கிடைக்க போகுது ஓகேங்களா. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது, எப்படி நம்ம அந்த க்ளூவால் எடுக்க போகிறோம், அத்தனை மேட்ரு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கோப்பு கேப்பதுமே பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஓகே மைக்கிளா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ரைட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் எக்ஸ் கார்டு அப்படின்றது இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு விதமான ஏடிஎம் கார்டு சி அது என்னடாது ஒரு விதமான அது ஒரு கார்டு ஓகேங்களா. அந்த கார்டு வச்சு நம்ம எப்படி சொல்கிறது இந்த சீசன் மாறும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம ஸ்வயின்னு போய் அந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம ட்வயின்னு போய் அந்த டாப் ரீஜனில் போய் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கார்டு தான் கிளியர் டபுள் எக்ஸ் கார்டு. அப்படியே போட்ட கார்டு திருப்பி நம்மளுக்கு ஸ்டோரில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நானும் இன்றைக்கி போட்டுக்கிறேன். அடம் பொய்யால எல்லாரும் போடுற மாதிரி நீயும் போட்டால் என்னத்துக்கிட ஆகுறதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதாவது இந்த டபுள் எக்ஸ் கார்டு நம்மளுக்கு ஸ்டோரில் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க, பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வர வாய்ப்பே கிடையாது. கரீனா டோட்டலாக இது இந்த கார்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே இது ஃப்ரீ ஃபயரில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரிமூவே பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, இது திருப்பி நம்மளுக்கு அந்த ரேங்க் டோக்கன் அந்த ஸ்டோரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க வச்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணக்குள்ளே நிறைய பேர் படாத பாடுபடுறீங்க. ஸோ எனவே மக்களே இது இதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான் ஓகே. இப்போ தான் நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் ஓகே. ஃபஸ்ட் என்ன ஈவெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் தட் இந்த டாக்டர் சோரிமா என்னோட கொரோனா பண்டில் அது ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த கொரோனா டைமில் வந்த பண்டில் தான் ஓகேங்களா. ஸோ இந்த பண்டில் அப்புறம் அந்த காக்காமட்டையம் பண்டில் ஓகேங்களா, ஆக மொத்தம் இந்த ரெண்டு பண்டில் நம்மளுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் விட்டு வச்சுருக்கான். ஜஸ்ட் இதுமே இல்லை அதில் ஏதோ கார்ட்ஸ் மாதிரி இருக்குது, அந்த கார்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது வாங்கிக்கலாமா ஓகேங்களா. அப்புறம் நம்மளோட பிள்ளைங்க மண்டலாம் இருக்குது இதில், அப்புறம் ஏதோ எமௌண்ட்டு நிறைய விஷயம் கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் இது என்னடா ஒன்றுமே புரியலையடா, இந்த மாதிரிலாம் நம்ம சர்வரியே வந்தது இல்லையடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஓகேங்களா. ஓகே மக்களே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் த பிரேசில் சர்வர் ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு மண்டல் நம்மளுக்கு மேபி பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிரேட் மாதிரி சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா ஸ்டோரில், அதாவது ஓல்டு பண்டில்லாம் வர மாதிரி இப்போ நிறைய கிரேட் வந்துட்டுருக்குல, அந்த மாதிரி கிரேட்லாம் இந்த ரெண்டு ஓல்டு பண்டில் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஓகே. அது வந்து வந்துருச்சுன்னா நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். இந்த வாட்டி நம்மளுக்கு ஓல்டு பண்டில் என்ன ரிட்டர்ன் ஆக்க போகுதுன்னு தெரில அந்த கிரேட் பாக்ஸில் ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும், பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அது ஒரு கிரேட் பாக்ஸ். ஸோ இதை எப்படி சொல்கிறது அந்த ஓல்டு பண்டில்லாம் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக வந்துட்டுருக்கு பாருங்க ஒரு கிரேட் பாக்ஸ் மூலமா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஈவெண்ட் என்னன்ட்டு ஓகேங்களா. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த பெட்டை பார்க்கலாம். இந்த பெட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போதாடா கொய்யால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இது உள்ள ஒரு டைம் டேபிள் மாதிரி விட்டுக்கிறானுங்க. அடம் கொய்யால டே நான்லாம் எப்படி சொல்கிறது எங்கள் டைம் டேபிளில் நான் எப்படா லஞ்ச் பீடு வரும்னு தான் பார்த்துட்ருப்பேன். இதில் என்னடா அந்த பெட்டு வேற போட்டுக்கிறேன், இதில் ஒன்றுமே புரியலடா அந்த டைம் டேபிள் அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஈவெண்ட் பிங்கோ டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈவெண்ட் வரும் தான், அந்த ஈவெண்ட்டில் இந்த பெட்டு வரும் தான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சர்வருக்கு விட்ட ஒரு டைம் டேபிள், மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இண்டியா அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஏன்னா நம்ம சர்வருக்கு விட்ட டைம் டேபிள் தான். பட் இதில் ஆக்சுவலாக அந்த பெட்டு வந்து கோஆபரா கொலாபரேஷன் முடியறதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேங்களா. ஆக மொத்தம் இப்போ நம்மளுக்கு மேபி இந்த பெட்டு ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு இது மேபி நெக்ஸ்ட் மண்டே வர மண்டே இது டாப் அப் ஈவெண்ட்டாக வரலாம். அப்படி இல்லைனா இவன் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு வெப் ஈவெண்ட் நம்மளுக்கு வரலாம், இன்றைக்கோ இல்லை நாளையோ கண்டிப்பாக அந்த வெப் ஈவெண்ட்டில் இந்த பெட்டு வரலாம் ஓகேங்களா. ஓகே மக்களே பார்க்கலாம் வெப் ஈவெண்ட்டா இல்லை டாப் ஈவெண்ட்டான்ட்டு ஓகேங்களா. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் நடக்க போகுது மக்களே. அது என்னடா இந்தியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ முன்ன நேற்று நடந்தது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டோர்னமெண்ட்டு, இன்றைக்கி இந்தியன் சாம்பியன்ஷிப். எப்பயுமே இந்தியன் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்டில் ஏதோ கொஞ்சம் வியூஸும் நல்லா போகும், அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவார்ட்ஸும் நல்லா தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே அப்போ இன்றைக்கி என்னடா ரிவார்டு அப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஒரு மூணு லெஜெண்டரி கன்ஸ்கின் கிடைக்க போகுது மக்களே.
மூணா பெர்மனண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ பெர்மனண்ட் கிடையாது, பட் கிரேட்டு ஓகேங்களா. ஸோ அந்த மூணு கிரேட்டில் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெர்மனண்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அதை சேர்த்தி கூட ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு இன்றைக்காச்சும் ஒரு நாளாச்சும் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கோடை போட்டு நீங்கள் வாங்கி ஒரு நாளையாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே மைக்கிளே, ஸோ இந்த கோடு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கரெக்டாக ஒரு 9:30 வரும் நைட்டு. இப்போ சொல்ல காலைல சொல்ல 9:30 நைட்டு எல்லாம் தூங்குற நேரத்தில் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட் வச்சு என்னாவது கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், அதில் கோடு வரும். அந்த கோடு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா www.www அப்புறமேட்டு freefirerewards.com போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் அந்த கோடு எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன் கிரேட்லாம் கிடச்சிடும் ஓகேங்களா. அப்புறம் நிமிட்டு நீங்கள் சும்மா வேறு லெவலுக்கு பண்ணலாம் பார்த்துக்கோங்க ஓகே. இப்போ நம்ம அந்த லிஜெண்டரி குளோவல் ஸ்கின்னை வந்து எப்படி ஒரு 19, 50 இல்லை 100 டைமண்ட்குள்ளேயே வாங்குறது அப்படின்ற ஒரு மேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு 73% எனக்கு வந்து ஆஃபர் விழுந்துருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த குளோவல் ஸ்கின் எவ்வளோ டைமண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 134 டைமண்ட் தான், கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 130 டைமண்ட் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட குளோவால் இதெல்லாம் என் ப்ரோ என்கிட்ட இது வரைக்கும் எப்படி சொல்கிறது 2-3 குளோவால் தான் ப்ரோ வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக இது ஸ்பின் பண்ணக்குள்ள உங்களுக்கு 80-90 அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் கண்டிப்பாக ஆஃபர் விழுவும், அதுவும் ஃபஸ்ட் லெவலுக்கு ஓகேங்களா. ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குளோவல் 50-100 அதுக்குள்ளேயே கிடைக்கும், இன்னும் இன்னும் அல்பமாக கிடைக்குன்னா 40 டைமண்ட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. பட் இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு எப்படா வரும், இன்றைக்கி வேறு இன்னும் நம்மளுக்கு புது ஈவெண்ட் வரும்னு சொல்லியிருக்கேன், ஏன் வரவே இல்லை, ரெண்டு இடமும் காலியாக இருக்குது நம்மளுக்கு, இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஒரு வெப்பீண்ட் கூட இல்லை, ஏன் இப்படி கரிநாகரம் பண்ணுறான் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சத்தியமாக அது எனக்கும் புரியல, ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வரணும், ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரில் எந்த வெப்பீண்ட்டே கிடையாது, டோட்டலாக எதுவுமே வரல இன்றைக்கி. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு வரணும், பட் ஏன் வரல என்ன ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல மக்களே ஓகேங்களா. மேபி நம்மளுக்கு நாளைக்கு வந்தால் வரலாம். ஸோ என்னன்னே சொல்ல முடியல, இப்போ கரிநாகரன் என்ன நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணுறானே புரியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கைலர் விட போகிறோம்னா இல்லை இந்த டைட்டனான அட்டாக் பண்ண போகிறோம்னா இன்னுமே எதுவுமே லீக்கே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வெப் ஈவெண்ட்டு இன்னும் விடாமலே இருக்கிறான் பைப்பில் கரிநாகரன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல மக்களே. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா மேபி நாளைக்கு நம்மளுக்கு இந்த லெவலப் பாஸ் அப்படின்ற சொல்கிற ஒரு ஈவெண்ட் கண்டிப்பாக லெவலப் ஷாப்பா ஓகே, அது லெவலப் பாஸ் கிடையாது லெவலப் ஷாப்பு ஓகே ஓகே விடுங்க. ஸோ அந்த ஈவெண்ட் மேபி நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இப்போதைக்கு நிறைய சர்வர்களுக்கு அதுதான் வந்துட்டுருக்கு, நிறைய பேர் அதுதான் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மேபி நம்மளுக்கு அதுதான் மக்களே வர வாய்ப்புகள் இருக்குன்றது என்னான்னு தெரியலையே ஓகே மக்களே. என்னால் ஒன்றுமே புரியல எனக்கு, ஏன் தான் இந்த மாதிரி ஈவெண்ட்டே விடாமல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வைக்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா கூடி விரிவில் நாளைக்கு விட்டுருவான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம், ரொம்பவே பண்ணிகிட்டு இருக்கிறான் பைப்பில். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகுது ஈவெண்ட் வந்து புது ஈவெண்ட் வந்து. ஸோ ஓகே எனிவே மக்களே, இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலே போதும், மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. ஓகே ரைட், உங்களுக்கு பாய்.